அனைவருக்கும் அஸ்ட்ரோ சடையப்பாவின் வணக்கம். நாம் இன்றைய பதிவில் ஒரு உதாரண ஜாதகம் பார்க்க இருக்கிறோம். அந்த உதாரண ஜாதகத்தில் என்ன பார்க்க இருக்கிறோம்னா, ஒரு பையன் மரணம் அடையாமலே அவர்களுக்கு காரியம் செய்வதற்கு தந்தை தயாராகிவிட்டார்கள். அந்த பையனை காணோம், அதனால் வந்து இவர்கள் பெற்றோர்கள் வந்து பையன் வந்து அவ்வளோதான் ஆள் இல்லை போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனுக்கு காரியங்கள் பண்ணும் நேரத்தில் பையன் வந்து வீட்டுக்கு வந்து விடுகிறான். அப்போ அதற்கான காரணங்கள் என்ன? ஒரு பையன் நல்லா உயிரோடு இருக்கும்போதே காரியம் பண்ணுவதற்கு நகர்த்திய கிரகங்கள் எவை என்பதை பற்றி தான் இந்த ஜாதகத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், ஜாதகத்தை பார்க்கலாம். இங்கே வந்து இந்த ஜாதகத்தில் வந்து தலைப்பு வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன், உயிருடன் இருக்கும் போதே காரியம் செய்ய தயாரான பெற்றோர்கள் அப்படின்னு தான் தலைப்பு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஜாதகம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இவர் வந்து 15/1/1991 9:12 PM இரவு 9:12 பிறந்திருக்கார். லக்னம் வந்து பார்த்தீங்கன்னாக்கு சிம்ம லக்னம், ராசி தனுசு ராசி, நட்சத்திரம் உத்திராடம் 1 பாதம். இந்த ஜாதகருக்கு நம்மகிட்ட ஆலோசனைக்கு வரும்போது அந்த பையன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வரும்போது நம்ம அவங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னாக்கு, பையன் வந்து சமீப காலத்தில் உங்களிடம் சொல்லாமல் எங்கேயாவது போயிருந்து பையனுக்கு வந்து இது போன்ற காரியங்கள் செய்யும் தருவாயில் உங்களை வந்தடைந்தாரா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்டிருந்தோம். ஏன் அந்த கேள்வியை கேட்டோம் என்பதற்கான கிரக நிலைகளை தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். அப்போதான் அவங்க சொன்னாங்க, ஆமாங்க, பையன் வந்து கடந்த 3 வருஷமாக வந்து பையனை காணோம், நானும் எங்கெங்கேயோலாம் தேடி பார்த்தோம், பையன் வரலை. அப்புறம் சில நபர்கள் வந்து நம்ம இப்படி வந்து போன பையன் வந்து அது என்னன்னு தெரியாமல் நம்ம இப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறப்ப வந்து சிலருடைய ஆலோசனையின் பேரில் திதி பண்ணுறது, அதாவது வந்து காரியம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்திட்டு இருந்தோம். தீபாவளி முடிஞ்சு நம்ம காரியம் பண்ணலான்ட்டு இருக்கிறப்ப வந்து பையன் வந்து வீட்டுக்கு வந்துட்டான். அந்த வந்த பிறகு வந்து திருமணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும். அப்போ வந்து இதுக்கு திருமணம் ஏதாவது பையனுக்கு ஏற்கனவே நடந்திருக்குமான்னு பார்த்தா பையன் வந்து இல்லைன்னு தான் சொல்கிறான். அதை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியாக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த ஜாதக ஆய்வில் பார்க்கும்போது பையனுக்கு வந்து திருமணம் எதுவும் நடக்கலை, அதனால் வந்து திருமணத்தை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் பண்ணு பார்க்கலாம்ங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிட்டோம். இதை பொறுத்த வரைக்குமே வந்து அந்த கர்ம காரியங்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிய கிரகங்கள் எது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வீடியோவை பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்ப நீளமாக வந்து கொடுக்க முடியாது. ஒரு விதிகள் அல்லது 2 விதிகள் மட்டும் வந்து நம்ம வைத்து அதற்கான பலன்களை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா தொடர்ந்து ஜாதகங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இந்த ஜாதகங்கள் உதாரண ஜாதகங்களை பொறுத்த வரைக்குமே வந்து கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, நல்ல ஜோதிடம் சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இது வந்து ஒரு பாடமாக இருக்கும் என்பதற்காக தான் இது போன்ற விஷயங்களை, இது போன்ற வந்து ரகசிய விஷயங்களை ஜோதிடத்தில் பதிவாக கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் தான் வந்து இந்த ஜாதகம் வந்து பையன் வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த நிலைக்கு ஏற்பட காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வந்துச்சு. நாம் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அந்த பையனுக்கு வந்து ராகு திசையில் வந்து குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி, இப்போ நடக்கிற சனி புத்தியாக ஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. எனக்கு ராகுல வந்து சனி புத்தி ஓடிட்டு இருக்கு, இந்த சனி புத்தி தான் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு, சனி புத்தி ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இதில் வந்து நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து லக்னத்தை நம்ம பார்க்குறோம். லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு சனி சூரியன் இவர்களோட சேர்ந்து 6ல மறைஞ்சிருக்கார். ஒன்று, அதற்கடுத்து பார்க்கும்போது லக்னத்துக்கு 8ஆம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய, ஏன்னா 5க்கும் 8க்கும் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்று 12ல் மறைந்திருக்கிறார். அப்போ லக்னாதிபதி சுக்கரனோட சேர்ந்து மறைஞ்சிருக்கிறாரு, அதேமாரி வந்து குரு மறைஞ்சிருக்குது, அதேமாரி வந்து இங்கே அம்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கூட அம்சத்தில் வந்து லக்னாதிபதி வந்து சூரியனுடைய அம்சமாக தான் இருக்குது. அதேமாரி இந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே வந்து ஒரு வர்க்கோத்த நிலையில் இருக்கிறார். அப்படின்னு இருக்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்கு வந்து இந்த காலமான ராகு காலத்தில் குரு புத்தி 12ல் மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஜாதகருக்கு உருவாக்கும்னு தோணுச்சு. அதனால் அவங்ககிட்ட நாம் என்ன கேட்டோம் அப்படின்னா, பையன் வந்து ஏதாவது வந்து வெளியூரோ அல்லது வந்து சொல்லாமக்கு இல்லாமல் எங்கேயாவது போயிருந்தாருங்களா, அல்லது வந்து பையனை காணா அப்படின்னு நீங்கள் நீண்ட நாள் தேடி
முடியாத பட்சத்தில் பையனுக்கு ஏதாவது காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பையன் வீடு வந்து சேர்ந்துட்டாருங்களா, இப்போ பையனுக்கு ஏதாவது வந்து திருமணம் நடத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கீங்களான்னு தான் நம்ம கேட்டோம். அவர்கள் கேட்டமே அவங்க அதை தான் சொன்னாங்க, ஆமாங்க ஐயா, 3 வருஷமாக வந்து பையனை காணோம், இப்போ வந்து வந்திருக்கான். இப்போ பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கு வந்து ஒரு வட்டி கடையை ஹைதராபாத்தில் வந்து ஒரு வட்டி கடையில் இருந்தேன், அங்கே வந்து ஒப்பந்த அடிப்படையில் 3 வருஷம் இருந்ததுனால நான் வர முடியாமல் இருந்துச்சு, உங்களுக்கு தகவல் சொல்ல முடியாமல் இருந்துச்சு, ஏன்னா அந்த ஃபோன் நம்பரோ எதுவுமே இல்லை, இப்போ வந்து நான் வந்துட்டேன், அதனால வந்து நீங்கள் பெண்ணு பார்த்து திருமணம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிங்க அப்படின்னார். அப்போ இந்த பையனை வந்து வீட்டில் சொல்லாமல் வெளியே ஓட வச்சது காரணம் என்ன? காரணம் என்ன, இவங்க வந்து லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுக்கரன் ராகு சனி சூரியன் எல்லாமே சேர்ந்ததுனால பையன் வந்து ஏதோ திருமணம் பண்ணி ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி பையன் நினைச்சாங்க. ஆனால் அவங்க சந்தேகப்பட்ட பொண்ணு அவங்க வீட்லேயே இருக்கு, அப்போ அந்த வீட்டுக்கு வந்து பக்கத்து வீடு தான் பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இருக்குங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு கூட தான் பையன் வந்து எல்லாமே பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அதனால் அந்த பொண்ணு இருக்குங்கிற பட்சத்தில் வந்து பையன் வந்து வேற ஏதோ வந்து ஆயிட்டான் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ராகுதசை குருபுத்தி காலம் 12 மறைஞ்சிருந்துருக்கிறான் பையன். அந்த காலத்தில் வந்து எப்படியாவது வந்து பையன் வந்து காணா அப்படிங்கிறப்ப இனிமேல் பையன் வரமாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வந்து அந்த திதி தர்ப்பணங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்பை வந்து இவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உருவாக்கும் போது தான் வந்து நம்மகிட்ட ஜாதகம் வரும்போது நடந்தது ராகு திசையில் குருபுத்தி முடிஞ்சு சனி புத்தி வந்துருச்சு. சனி பகவான் வந்து இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்குமே வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு, லக்னத்துக்கு 8ஆம் இடத்தேதி குரு பகவான், இவங்க சனியும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க, அதனால வந்து ஆயுள் பாதிப்பு அடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதேமாதிரி வந்து குருவோட கேது சேர்ந்து இருக்கிறதுனாலையும் சனி பகவான் பார்க்கறது குருச்சண்டாளர் யோகம் கொஞ்சம் கடுமையாயிருக்கு. அப்போ வந்து பையன் வந்து ஒரு அவமானப்பட வேண்டும் என்கிற ஒரு காலநிலை இருப்பதால் அந்த 3 வருஷம் கடுமையான அவமானங்கள், ஏன்னா அங்கே வந்துலாம் கட்டி வச்செல்லாம் அடிச்சிருந்திருக்காங்க பையனை, அந்த 3 வருஷம் யாரோ ஒருத்தர் கொண்டு போய் வித்துட்டாங்க போல தெரியுது. பையன் வந்து இவங்களுக்கு தகவலும் கொடுக்க முடியாத ஒரு சூழல்லாம் இருந்து பையன் வந்து சேஃபாக வந்துட்டான், வந்துட்டு இப்போ வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இருக்கிறான். அப்போ வந்து இந்த ஜாதகத்தில் வந்து அவர் மறைந்து சொல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னா, லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்துல வந்து சூரியன் சுக்கரன் ராகுவோட சேர்ந்திருந்து சூரியனுடைய சாரம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கு 1, 2, 3, 4, 5 கிரகங்கள் வந்து சூரியனுடைய சாரத்தில் தான் இருக்கு. அப்போ லக்னாதிபதியினுடைய சாரத்தில் இருந்ததனால் அவர் ஆயுளுக்கு எதுவும் பாதிப்பு இல்லைங்கிறத வந்து நம்ம இங்கே முடிவு பண்ண முடிஞ்சது. அதுக்கு பிறகு வந்து சனி புத்தியிலே வந்து அவருக்கு திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் திருமணம் நடக்கலை, திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து வெகு சீக்கிரம் இருக்குங்கிறதா நம்ம சொல்லியிருக்கோம். காரணம் என்னன்னா வந்து குரு வந்து 12ஆம் இடத்துல சஞ்சரிச்சார், அதுக்கு முத இப்போ வந்து ஜென்மகுருவாக வேற வரப்போறாரு, அதனால வந்து இந்த வருஷங்களில் வந்து திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஆணித்தரமாக வந்து சொல்லியிருக்கோம். அதேமாதிரி வந்து 7.5 சனி இருக்குது, இது எல்லாமே இருக்கு. இருந்தாலும் இந்த ராகு தசையில் குரு, ஏன்னா ராகுக்கு 7 குரு இருந்து லக்னத்துக்கு 12 வந்து தன்னுடைய தசாநாதனும் புத்திநாதனும் மறைவு ஸ்தானங்களில் செயல்பட்ட காரணத்தால் பையனை மறைந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கி செயல்படுத்தியிருக்கு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடைப்பா. நன்றி, வணக்கம்.